பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவியூல பார்க்க போற திரைப்படம் வித்தைக்காரன். ஆக்டர் சதீஷ் அவர் முன்னாடியெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து படத்துல அவர் வந்து ஒரு ரோலா போடுறாங்க மெயின் லீடா, அதுல அவர் ஹீரோவா காமெடினா அப்படிங்கிற கொஸ்டின் கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல நம்ம வந்து. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போய் சதீஷ்ங்கிறது வந்து ஒரு கேரக்டர் அத்தியஸ் அவங்க வந்து காமெடியும் பண்ண முடியாது, சேம் டைம் வந்து ஹீரோயின்ஸ் வந்து காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்து வந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் பண்ண வித்தைக்காரன். ஸோ இந்த படத்துல வந்து அவர் மெயினா அவர் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா, ஃபுல்லா காமெடினா பார்க்க போறாங்களா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்து படம் ஆரம்பிக்கிறது. படத்துடைய கதை, ஒரு மெஜிஷியனா இருக்காரு சதீஷ். அந்த சதீஷ் வந்து மெஜிஷியனா இருக்கக்கூடிய ஒருத்தர் கட் பண்ணா அவர் வந்து அடிபட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி, லைக் சுயநலம் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ல காமிக்கிறாங்க. அண்ட் மூணு பேர் இருக்காங்க, பெரிய பெரிய கிரிமினல் எல்லாம் வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்க. சதீஷ் என்ன பண்றாரு, ஒருத்தருடைய பிசினஸ் சீக்ரெட் இன்னொருத்தர் போய் சொல்றாரு. அண்ட் சதீஷ் வந்து மெஜிஷியனா இருக்கிறவரு எப்படி இந்த மூணு கிரிமினல்ஸ் கூட இன்டர்லிங்க் ஆகிறாரு, அவர் எதுக்காக இந்த மாதிரியான டீடைல் ஷேரிங் இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் வித்தைக்காரன் படமே. படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல, முக்கியமா காமெடி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆனந்தராஜ் வந்து நிறைய இடத்துல படத்துக்கு ஒரு பக்கப்படமா இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்து இந்த 90s kids அவர் என்னன்னா பார்த்தோம் பிறக்கும், இப்ப எல்லாம் வந்து அவர் அழகான காமெடினா 2K kids ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனந்தராஜ் எல்லா படத்துலயுமே அவரோட போர்ஷன் ஒரு 2 நிமிஷமா இருந்தாலுமே அது வந்து மக்கள் மனசுல பதிவுடைய போர்ஷனாவே இருந்திருக்கு. ஆனந்தராஜ தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸுமே ஒரு 100 காமெடி பண்றாங்கன்னா ஒரு 20-30 ஒர்க் அவுட் ஆகுது, 70 காமெடி ஃபெயிலியர் காமெடியா போகுது. சதீஷ் எல்லா படத்திலும் பண்ற மாதிரி ஒரு அதே ஒரு விஷயத்தான் இங்கேயும் பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் சதீஷோட பாடி லாங்குவேஜ் அவருடைய மேனரிசம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்துல அவரோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கும். இதை தாண்டி வெங்கியோடைய டிரெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே வைஸ் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வெங்கட்டோட மியூசிக் படத்துல வந்து அங்கங்க பிஜிஎம்ஸ்ல ரொம்ப சோவா இருந்துச்சு, பட் ஸ்டில் அந்த ஒரு ஹியூமர் நடக்குது, அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து பிஜிஎம் மூலமா கொஞ்சம் தூக்கி கொடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டரா அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓவரால் டெக்னிக்கல் டீம் பக்கத்தில் டீசெண்டா இருந்துச்சு. இருந்தாலும் வித்தைக்காரன் படம் வந்து சதீஷோடைய இவ்வளவு வருஷத்துடைய சினிமா கரியர்ல லைக் அவரு கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் கல்ட் மூவிஸ் தான் இருக்கு, அதுல ஆட் ஆகும்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து கண்டிப்பா ஆவரேஜான ஒரு மூவி தான், ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரலான ஆடியன்ஸ்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி அது தெரியும். நம்ம சேனல்ல இந்த படத்துக்கு கொடுக்க ஒரு ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5 மாதிரி வேற சந்திக்கிறேன். ஸ்டார்ட் ஆசிரியர் அப்படின்னு விஜய் கார்த்திக்.